எதுக்குடா நாய் துரத்துற மாதிரி ஓடி வர? எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா? இங்கிலீஷ் புத்தகத்துல உங்க போட்டோ வந்திருக்குனா ஜெயிலர் கொடுத்தாரு. என்ன அந்த மூதேவி கொண்டது நான் தான் போட்டுருப்பேன். எவ்வளவு சக்தியா இருக்கு பாருங்க. டேய் டேய் என் போட்டோ சட்டியோட போட்டு ரசிகமா? டேய் அண்ணா இந்த லாரி நின்று எம்எல் தண்ணி அடிச்சாங்கல்ல, அவன் யாருமே போய் கண்டுபிடி. சரிண்ணா, அவனை கண்டுபிடிச்சு உரிக்கிற உரியில கண்டிப்பா அவன் வீடு செடி கூட தண்ணி அடிக்க. ஒண்ணு சொல்லவா, நான் ஒண்ணுமே செய்யாமல் வந்தேன், நீங்க ஒண்ணு கடிச்சு உள்ள வந்திருக்கீங்க. சஞ்சீவி நீங்க சும்மா அப்படியே எல்லாரும் சாரி சஞ்சீவி, பழசெல்லாம் மறந்துரு. பாஸோட ஒய்ஃபுக்கு தூக்கமே வராத வியாதி, அந்த ப்ரெஷரை தூக்கி பாஸ் மேலே போட்டாங்க. பாஸ் ஏ மேலே போட்டாரு, நான் ஓ மேலே போட்டுட்டேன். இப்போ என்ன தூங்க வைக்கணும் அவ்வளோதானே? பரபரப்பாக இருந்தால் நம்ம ஆஃபீஸ் சாப்பிடலாம். கொட்டாயை விட்டு தூங்க வச்சானே, அதை மறந்துட்டீங்களா ராகு? ஆமாம் இல்லை, அப்போ ஒன்று செய்ய, அந்த பாஸோட ஒய்ஃபை எப்படியாவது தூங்க வச்சிரு, நம்ம ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிரு. என்ன பாக்குற, செட்டிலான மாப்பிள தான் வேணும்னு எல்லா பொண்ணுங்களும் கேட்டாங்க, இப்பதான் செட்டிலான. ஹலோ, உங்களுக்கு செட்டில் ஆன மாப்பிள்ள தான் வேணும்னு நினைச்சீங்கன்னா இப்படியாப்பட்ட மாப்பிள தான் கிடைப்பாரு, பாத்துங்க. சஞ்சீவி கொஞ்சம் பேஸ். இன்னும் நிக்கல சஞ்சீவி. நான் எப்படி? ஐயோ பக்கா பிகிரு எடுக்காட்டு. இல்ல அத கேக்கல, நான் நல்ல பொண்ணா? ஐயோ தங்கங்க, நான் ஒரு பையன் கிட்ட போய் ஐ லவ் யூ சொன்னா ஓகே சொல்வானா? ஐயோ நீங்க கைய காட்டினீங்கன்னா பசங்க கைய பிணைஞ்சினே வந்துருவானுங்க. சரி, நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். இல்ல அதுக்கு முன்னாடி நான் ஒன்னு சொல்லணும். என்ன? வேலை இல்ல கொட்டாவி வரும் அதானே? இல்ல நான் ஒரு செகண்ட் ஹேண்ட்ங்க. செகண்ட் ஹேண்ட்னா?